செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது உங்கள் ஜெயஸ்ரீ. சோளிங்கரில் பள்ளி மாணவி வந்த இருசக்கர வாகனத்தின் மீது டிப்பர் லாரி மோதியதில் பலத்த காயங்களுடன் சோளிங்கர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதி. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த தாலிக்கால் பகுதியைச் சேர்ந்தவர் பூபாலன், கூலி தொழிலாளி. இவருடைய மகள் 11ஆம் வகுப்பு மாணவி மணிஷா சோளிங்கர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகின்றார். பள்ளிக்கு ஆட்டோவில் செல்வது வழக்கம். இந்நிலையில் இன்று அவரது அண்ணன் விஜயகுமாருடன் இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு சென்றுள்ளார். அப்போது சோளிங்கர் ஸ்டேட் வங்கி அருகே வந்தபோது வேக தடையில் நிலை தடுமாறி அண்ணன் தங்கி இருவரும் கீழே விழுந்துள்ளனர். இதில் எதிர்பாராத விதமாக பின்னால் வந்த டிப்பர் லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மணிஷாவிற்கு வலது கால் மற்றும் இடுப்பு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. விஜயகுமாருக்கு இடது கால் முறிவு ஏற்பட்டு இருவரும் பலத்த காயமடைந்தனர். இதனிடையே படுகாயம் அடைந்த இருவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்கு சோளிங்கர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதில் இருவருக்கும் முதலிறுதி சிகிச்சை அளிக்கப்பட்டு இருவரையும் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே தகவல் அறிந்து வந்த சோளிங்கர் காவல்துறையினர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.